الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله ஒரே அரபெரும் கருணையினால் அல்லாஹ் ஒரே கடமையை நிறைவேற்றி விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கல்முனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சில செய்திகளை சொல்லிவிட்டு மக்களை பார்த்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்கத்து குறைசிகளை பார்த்து அல்லாஹ் சில விஷயங்களை அல்லாஹ் சொல்கின்றார். மக்கத்து குறைசிகள் மட்டுமல்ல, அது உலகத்துள்ள எல்லா மக்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதை நாம் சொல்லக்கூடிய விஷயங்களிலே கவனிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா அரசல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அரசல்னா இலா ஃபிரஆவுன ரசூலா ஃபஅஸா ஃபிரஆவுன ரசூலா ஃபஅஹதனாஹு அஹதம் வபீலா. அல்லாஹ் சொல்கின்றான், மக்கத்து குறைசிகள் எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நுபுவத்தை நபித்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் நபி ரசூல் என்பதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் மக்கத்து குறைசிகள் அதை ஏற்க மறுத்து அவர்களை கேலியும் கிண்டலும் செய்யக்கூடியவர்களாக, நையாண்டி செய்யக்கூடியவர்களாக, பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக, அதற்கும் மேலாக அவர்களை மிகவும் நோவினையும் கஷ்டமும் சங்கடமும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம். ஆக அதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு அவர்கள் மக்கத்து குறைசி தலைவர்கள் தங்களிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளாக இருக்கக்கூடிய செல்வமும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த செல்வத்தினால் செல்வத்தை பெருக்கினால் அவர்கள் மமதை கொண்டவர்களாக, பெருமை கொண்டவர்களாக, தற்பெருமை கொண்டவர்களாக, அவர்கள் கர்வம் கொண்டவர்களாக அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். காரணம், இஸ்லாத்தை முதல் முதலாக ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் ஏழைகள் தான் என்பது நாம் அறிந்த செய்தி. அப்போ மிக மிக பரம ஏழைகளாக சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தான் சஹாபாக்களாக மாறினார்கள் ஆரம்ப காலகட்டத்தில். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அவர்கள் ஒவ்வொன்றாக இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். ஆக ஆரம்ப காலகட்டத்திலே இப்படி ஏழைகள் முஸ்லீமான காரணத்தினால், பெருமானா இஸ்லாம் அவர்கள் சொன்ன கொள்கையும் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் நபி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், அவர்கள் மக்காவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களாக பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால்தான். அந்த செல்வத்தினால் அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை இருந்தது. உலகத்திலே நம்முடைய செல்வத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நாம் செய்துவிட முடியும் என்ற பெருமை அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட காரணத்தினால்தான் சாதாரணமாக தாய் தந்தை இல்லாத இந்த எத்தீமான நபரை போய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று பெருமானாரை பற்று சற்று தரம் குறைவாக அவருடைய உள்ளத்திலே எண்ணினார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை சுட்டிக்காட்டித்தான் சொல்கின்றான், உங்களுடைய செல்வ பெருக்கை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் பெருமை அடிக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்களோ, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை விட பல மடங்கு செல்வம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னால் இருந்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமான நபர்களிலே ஒருவன் யார் என்று சொன்னால் ஃபிரஆவுன். ஃபிரஆவுனுடைய அந்த அவன் ஆண்டு வந்த எகிப்து நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், செல்வத்திலையும் பாக்கியங்களையும் மிக நிறைந்த செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மிக அந்த அரபு தேசத்திலேயே அந்த பகுதியிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அவன் ஆட்சி செய்து வந்தான். உலகத்திலே பெரும்பகுதியை ஆட்சி செய்த வாய்ப்பும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவனுக்கு நிறைய நியமத்துகளையே அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவ்வளோ நியமத்துகளையும் அவன் பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்தான், அந்த நியமத்துகளை அவன் பெற்ற காரணத்தினால் இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றது, நம்மை இந்த உலகத்தில் வெல்வதற்கு யாரும் கிடையாது, இந்த செல்வத்தை கொண்டு நாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் இருந்து கொள்ளலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற கர்வம் பெருமை அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. அவனுக்கு நடந்த நிகழ்ச்சியை, அவனுக்கு கடைசியில் ஏற்பட்ட கதியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னா அரசனா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அரசனா இல்லா ஃபிரஆவுன ரசூலா. ஃபிரஆவுனுக்கு எப்படி ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோமோ அதே போல உங்களுக்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஷாஹிதன் அலைக்கும். அல்லாஹ் இடையில அந்த வார்த்தையை சொல்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்ற விஷயங்களை பல்வேறு வசனங்களிலே பலவிதமாக அல்லாஹ் சொல்லுவான். இந்த இடத்திலே ஷாஹிதன் அலைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஷாஹித் என்று சொன்னால் சாட்சியாளர் என்று அர்த்தம். பொதுவாக நாமெல்லாம் சாட்சியாளர்கள் உலகத்துடைய நீதியிலே பேசிக்கலாக பார்க்கும் பொழுது அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சாட்சி என்று சொன்னால் கண்ணுக்கு நேராக சுய நினைவோடு எதை பார்க்கின்றோமோ அதைத்தான் சாட்சி சொல்வதற்கு அடையாளமாக அது ஒரு முறையாக சொல்லப்படும்.
ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நபிமார்களுடைய சமுதாயத்திற்கும் பின்னால் வரக்கூடிய நபர்களுக்கும் கியாமத்தினால் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சாட்சியாளராக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான் பெருமானாரை. அது எப்படி முடியும் என்று நீண்ட ஒரு ஹதீஸ்கள்லாம் இருக்கின்றது. இன்ஷால்லா அது வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக பார்க்கலாம். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ இதில் இரண்டு மூன்று செய்திகளையே நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மக்காவாசிகளை பார்த்து சொல்வதற்குரிய காரணம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது, முதலாவது சில நபர்கள் இந்த சந்தேகத்தையும் எழுப்புகின்றார்கள். பெருமானாசலம் அவர்கள் இறக்கப்பட்ட அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த வசனங்கள், இந்த இடத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மக்காவாசிகளை பார்த்து சொல்வதனால் அவர்கள் மக்காவாசிகளுக்கு மட்டும் நபிதானா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புவார்கள். பொதுவாகவே இதில் இரண்டு விஷயங்கள், மக்காவாசிகள் எல்லாம் உலக ஜனங்களிலே உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் வேறு சில இடங்களிலே அல்லாஹ் எப்படி சொல்கின்றான், உலகத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நபியாக ரசூலாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் கண்மணி நாயகத்தை என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் மக்காவாசிகள் அடங்குகின்றார்கள். அதனால மக்காவாசிகளை மட்டும் சொல்வதினால் இது உலக மக்களுக்கள் அனைவருக்கும் நபியாக நபி இஸ்லாம் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்திற்கு முரணானதாக முரண்பட்டதாக ஆகாது. இரண்டாவது, உலகத்திலே முதல் முதலாக உருவாகிய நகர் எதுவென்று சொன்னால் அது மக்கா நகர் தான். ஆக உம்முல் குரா என்று ஒரு பெயர் உண்டு. நகரங்களின் தாய் என்பதாக மக்காவிற்கு ஒரு அழகான பெயர் உண்டு. அப்போ ஒருத்தரை சொல்வதனால், தாயை சொல்வதனால் அவருடைய பிள்ளைகளையும் அதிலே சேர்க்கப்படும் என்பது நம்முடைய இயற்கையான ஒரு விஷயம். அப்போ மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்வதனால் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குரானிலே சொல்லப்படக்கூடிய நிறைய வசனங்கள் மக்காவாசிகளை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ மக்காவாசிகளுக்கு அது பொருந்த எங்களுக்கெல்லாம் சேராது என்று நாம் ஒதுங்கிவிட முடியாது. ஜக்காத்தாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், எல்லா மக்காவில் மதினாவில் தான் இறக்கப்பட்டது. அப்போ இந்த இரண்டு இடங்களில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது கடமையாக்கப்படும், எங்களுக்கெல்லாம் அது கடமையாகாது என்று நாம் சொன்னால் நாம் காப்பிர்களாக குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக ஷாஹிதன் அழைக்கும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாக நல்ல சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, கெட்டவர்களுக்கு தீய சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாளை மறுமையில் என்ற விஷயத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், மூமின்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், என்னுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே ஒவ்வொரு வாரத்திலே இரண்டு நாட்கள் திங்கட்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை இரவும் என்னிடத்திலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படும். திங்கட்கிழமை இரவும் சொன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை மகரிவிலிருந்தே நமக்கு திங்கட்கிழமை ஆரம்பமாகி விடுகின்றது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை மகரிவிலிருந்து திங்கட்கிழமை மகரிப் வரை திங்கட்கிழமை என்பதாக குறிக்கப்படும். அப்போ ஒவ்வொரு நாள் திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றும் என்னிடத்திலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படும். நீங்கள் அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்காக நான் துவா செய்வேன். தீய அமல்களை பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்காக நான் பாவமன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பார்வையிலிருந்து மறைந்திருக்கின்றார்கள். ஆனால் மறைந்திருந்தாலும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய மண்ணறையில இருந்து கொண்டு என்பதை நம்புவதுதான் அகல சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அவர்களுக்கு அவ்வளவுதான் முடிந்து விட்டது வாழ்க்கை. அவர்கள் நம்மை கண்காணிக்கவில்லை, பார்க்கவில்லை என்பதெல்லாம் நாம் நினைத்தால் நாம் காபிர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன். ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஹதீஸ்களை சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினாலும் வேறு இடங்களிலேயும் அல்லாஹ் ஷாஹித் என்ற வார்த்தையை, சாட்சியாளர் என்ற வார்த்தையை பெருமானாருக்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்து மக்கள் என்னென்ன செய்தார்களோ என்னென்ன செய்வார்களோ அத்தனையும் அவர்கள் கண்காணித்து நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். முந்தைய நபிமார்கள், எல்லா நபிமார்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நபியும் அவருடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்வார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய சமுதாயத்தை பற்றியும் சொல்லுவார்கள், பிந்திய சமுதாயத்தை பற்றியும் சொல்லுவார்கள். கியாமத்தினால் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய அமல்களை பற்றியும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் நன்மைகள் செய்தால் நம்மை பற்றி நல்ல விதமாக சொல்லுவார்கள். நாம் தீமைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நாளை நமக்கு எதிராகவே அவர்கள் பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சுருக்கமாக
உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்கள். மக்காவாசிகளிலே காபிர்களை பார்த்து இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்வதின் காரணமாக காபிர்களே உங்களுக்கு பாதகமாக நாளை மறுமையிலே சாட்சியாளர்களாக இருப்பார்கள் பெருமானவர்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அடுத்த வசனத்திலே இப்படி இந்த விஷயத்தில பிரவுனுக்கு எப்படி மூசா அலி இஸ்லாம் அவர்களை நாம் ரசூலாக அனுப்பினோமோ அதே போலதான் உங்களுக்கும் நாம் அனுப்பியிருக்கின்றோம். பிரவுன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தால் செல்வம் அவனத்திலே கொட்டி கடந்தது, ஆனால் அந்த செல்வத்தின் மூலியமாக அவன் தன்னை பாதுகாக்க முடிந்ததா என்பதை பார்த்தால் நிச்சயமாக அது முடியவில்லை. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட கடைசியிலே அவன் சாகடிக்கப்பட்டது மூழ்கடிக்கப்பட்டது எங்கே? சாக்கடல் தண்ணீரிலேதான் அவன் மூழ்கடிக்கப்பட்டான். எவ்வளவு கேவலமான நிலை! தன்னிடத்தில் எந்த ஒரு சொத்து பத்துகளையும் சொத்துக்களையும் சுகங்களையும் செல்வங்களையும் அவன் கொண்டு செல்லவில்லை. கரசிலே மண்ணோடு மண்ணாக அவன் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டான். அதற்கு பிறகு அதை நாம் பாதுகாப்போம் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்தாளுக்கு படிப்பணியாக இன்றும் நாம் பார்க்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், அந்த பிரவுன் இருக்கின்றானே ரசூலுக்கு நாம் அனுப்பிய ரசூலுக்கு தூதருக்கு அவன் மாறு செய்யக்கூடியவனாக இருந்தான், அதனால் அவனை நாம் கடுமையான பிடியாக நாம் பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அகதம் வபீலா என்று சொன்னால் மிக கொடூரமான முறையிலே அல்லாஹ் அவனை நாம் சோதித்தோம் பிடித்தோம் என்று அல்லாஹ் தண்டனை கொடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான். பொதுவாகவே இதிலிருந்தும் நாம் அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் யாரெல்லாம் வருகை தந்தாலும் அந்தந்த காலத்தில் இருப்பவர்கள் அந்தந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்வது ஃபர்லா ஐன் கட்டாய கடமை. அதே சமயத்திலே நம்முடைய கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியாக இறுதி நபியாக இருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் ஃபிரவுனுக்கு எப்படி மிக கஷ்டமான சோதனையான உலகத்திலே மக்கள் எல்லாம் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டதோ சோதனை ஏற்பட்டதோ மரணம் திருமரணம் ஏற்பட்டதோ அது போன்ற நிலை சோதனை யாரெல்லாம் ரசூலை மறுக்கின்றார்களோ மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கும் கிடைத்துவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல நமக்கு பதிவு செய்கின்றான். ஆக ஃபிரவுன் ரசூலுக்கு மாறு செய்தால் அவன் கடுமையான பிடியாக நாம் அவர்களுக்கு அவனை பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக உலகத்திலே செல்வத்தினால் நாம் எதையும் செய்துவிடலாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நாம் தவறான கணக்கு போட்டுவிடக் கூடாது. அந்த செல்வம் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலேயும் நம்முடைய ஈமானை இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலேயும் செல்வம் நமக்கு உதவி செய்யாது. நாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஈமான் என்ற நம்பிக்கை தான் நம்மை பாதுகாக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபி அல்லாஹ் நமக்கு தந்துள்வானா. لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه